இன்னைக்கான வீடியோ என்னன்னா, இந்த நாலு வாட்டர் கேனை வச்சுட்டு எப்படி ஒரு கப்பல் செய்யறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரண கப்பல் கிடையாதுங்க, பாய்மர கப்பல் எப்படி பண்றது அப்படின்றத வந்துட்டு. நீ செய்யற சாதாரண கப்பல் நம்பி போக முடியாது, பாய்மர கப்பல் வேறையா? உனக்கு என்ன போட்டு செஞ்சு வந்துட்டு பத்திரமா போயிட்டு வந்தா சரிதானே? போயிட்டு ரிட்டர்ன் தான் ஓகே தான். அப்புறம் என்னங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாட்டர் கேன்ல அந்த மவுத்து இருக்கு பாத்தீங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா பைக்கோட மவுத்து வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த அடுத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 இன்ச்ல த்ரெட்டட் 2 கேப் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். 2 கேப்போட சென்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கத்தியை வச்சுட்டு சென்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்ட போட்டுக்கிறேன். இந்த ஓட்டையில வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மவுத்து வந்துட்டு உள்ள போற அளவுக்கு இருந்தா வந்துட்டு போதும். இந்த நெட்டை போட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்தமாக லீக் ஆகாது, நம்ம வந்து எம்சி போட்டு ஓட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லப்பர் இருக்கு இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லீக் ஆகாது. இப்போ இந்த மவுத்து ஃபிக்ஸ் பண்ண இந்த எண்டு கேப்பை என்ன பண்ணுறேன் அப்படின்னு நம்ம அந்த வாட்டர் கேனோட மவுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம இப்படி வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எம்சியில் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த எம்சியில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சுற்றி வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஓட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனில் வந்து நம்ம எப்படி வந்துட்டு ஓட்டியிருக்கோமோ இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கூட இந்த மூணு வாட்டர் கேன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் எம்சியில் வச்சுட்டு வந்து ஓட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போட்டோட ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வந்து பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து பெரிய சைஸ் மரமாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வச்சுக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி டொயின் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்களே, இதை வச்சுட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எல்லா எண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டிக்கலாம். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குறுக்கில் வந்துட்டு ஒரு கம்பு வந்து வைக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் வந்துட்டு ஒரு கம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு வந்து கட்டிக்கிறேன். கொஞ்சம் லெங்க்தாக இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல. சின்ன குச்சா வந்து பாத்தீங்கன்னா இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நெருக்கமா வச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதே அந்த டொயின் கேர் வச்சு வந்து ஃபுல்லா வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மரத்தை எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வச்சு கட்டியாச்சு. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மவுத்து வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல வந்து எம்சியில் வச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு காஞ்சிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஏர் பம்ப் வச்சுட்டு காத்த வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். டுமில் இல்ல இல்ல வெறும் வாட்டர் கேன்ல எண்டு கேப் போட்டு வந்து மிதக்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காத்து ஃபில் பண்ணிட்டு நம்ம மிதந்தோம் அப்படின்னா அதிகமான ஒரு லிஃப்ட் கிடைக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லா வாட்டர் கேன்லயும் இப்போ வந்து காத்த வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல வச்சுட்டு ஒரு வாட்டர் கட்டிக்கிறேன். இதே போல வந்து பாத்தீங்கன்னா 4 கார்னர்லயும் ஒரு வாட்டர் கேன் வச்சுட்டு வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம். போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னாலே முன்னாடியே பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயை வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட கப்பலுக்கு வந்துட்டு பாய்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6x6 சைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்பாலின் பாய் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இவ்வளோ சைஸில் வந்துட்டு நம்ம வந்து கட்டப்போகிறது கிடையாது, 3x6 அப்படின்ற சைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கட்டலாம். எப்படி வந்துட்டு நம்ம போட்டுக்கு வந்துட்டு ஃப்ரேம் செஞ்சோமோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாய்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3x6 அப்படின்ற சைஸில் வந்துட்டு நம்ம ஃப்ரேம் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கப்பலுக்கான பாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 8x8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கம்பு வந்துட்டு சென்டராக வச்சுட்டு இந்த பாயை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சு வந்து நம்ம இப்போ வந்துட்டு கட்டிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட போட்டில் வந்துட்டு இந்த எண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டரில் ஒரு வச்சு போட்டுருக்கோம் இல்லையா, அந்த குறிச்சில வந்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கயிறு போட்டு வந்துட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கலாம். போ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடியாக ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா நான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம குச்சி வச்சுட்டு கட்டணும் இல்லையா, அதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்காக வந்து ரெண்டு சைடில் வந்து குச்சி வந்து கட்டியிருக்கேன். அண்ட் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயை வந்து திருப்புறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கயிறு வந்து அதில் வந்து போட்டுட்டேன். அப்படி அவ்வளோதாங்க, நம்மளுக்கு காற்று வந்து பார்த்தீங்கன்னா சமயம் வந்து அடிச்சுட்டு இருக்கு. நம்ம போட்டை கொண்டு போய் தண்ணிக்குள்ள விட்டு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுறோம். மச்சம் வாமிச்சம் போலாமா, சரிவா கயிறு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, போயிட்டு நான் இருக்கிறேன் ரிட்டர்னு. அப்படியே போயிட்டு திருப்பி வரமாட்டல்ல, போயிடு அப்படியே போயிடு. நாங்க வீடியோ எடுத்து நாங்க வீடியோ அப்லோட் பண்ணி விட்டு சேனல் நாங்க எடுத்துக்கிறோங்க.
The next day. Okay, friends. நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போட் வந்து தாமரக்குள்ள ஒரு சிக்கி சின்ன பண்ணமாய் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் வந்து சேர்ந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி 12 மணி ஆயிருக்கு. அடுத்த நாள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து போட் செஞ்சு கேட்ட ஆள் வந்து பாத்தீங்கன்னா நேத்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கிச்சு. என்ன வந்து பழமா நேத்து வேற போய் தாமர மரத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்ன உயிரோட கொண்டாந்து விட்டா போதும். மழை வேற பெய்யுது, என்ன பண்ண போறான்னு தெரியல. பாக்கலாம், போவோம் போறோம். அதான் இல்ல, நம்ம என்னைக்கு போட்டு செஞ்சு விடுறோமா? நீ தான் காத்திருக்காரு. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா எப்பா படுக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் அங்க இருந்து சாமலாங்களா அங்க இருந்து வந்தீங்கன்னா வேற லெவல்ல எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கும். கண்ணு கட்டின தூரத்துல இருந்து பாலம் இங்க வந்து ஏத்தி ஏட்டான். என்ன வந்து கைதான் கெடுக்குது இல்ல. நம்மளுடைய கேமராமேன் வண்டியில ஏறாரு போட்ல. என்னப்பா போட்டு பாதி போட்டு உள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இருப்பதுனா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த போட்டு வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோ எல்லாம் வந்துட்டு நாங்க எல்லாரும் உங்களை வந்து மீட் பண்றோம். பாய் பாயா. என்ன அங்க அடிச்சுட்டு பாத்துக்கலாம்.